அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஃப்ரா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா இனிப்பு போண்டா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த குயில் கரண்டியில் 4 கரண்டி மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கரண்டி அளவு சீனி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து 2 கப் எடுத்தீங்கன்னா 1 கப் அளவு சீனி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைன்னா 1.5 கப் சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சோண்டு உப்பு, 1/4 ஸ்பூன் சோடா மாவு சேர்த்துருக்கேன். மாவு சீனி எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், எல்லாம் நல்லா கலந்து விடுங்க. இதை வந்து நீங்கள் கோதுமை மாவில் கூட ட்ரை பண்ணலாம். நான் வந்து டீ கடைகளில் வந்து மைதா மாவில் தான் செய்வாங்க, ஸோ அதே மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஜீன் 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. ஜீனி மெல்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் கொஞ்சம் கெட்டியான பாத்திரத்தில் வச்சுருங்க. இந்த மாதிரி ஜீனி வந்து கரைஞ்சி இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும், இந்த மாதிரி தான் வேணும். இப்போ வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கையில் எடுத்து விடுங்க. ஃபஸ்ட் டைம் செய்கிறாருந்தா நீங்கள் 1 கரண்டியில் கூட நீங்கள் ஊற்றலாம். அந்த மாதிரி பாருங்கள், நல்லா புஸ்ஸு நல்லா எப்படி உப்பலாக வருதுன்னு பாருங்கள். இது வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸாக செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விடுங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது அப்படியே டீ கடையில் கிடைக்கக்கூடிய இனிப்பு போண்டா மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கரண்டியை வச்சு மேலே மேலே அமுத்தி விடுங்க. எல்லா சைடும் நல்லா வேகணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். இதை இப்போ கடைகளில் கிடைக்கக்கூடிய இனிப்பு போண்டா தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.